சொந்தமா எழுதினதுக்கெல்லாம் மார்க் போட மாட்டாங்களாம். நோட்ஸ்ல இருக்கிறதா அப்படியே எழுதணுமா, இல்லைன்னா ஃபெயில் ஆக்கிடுவேன்னு மிரட்டினாங்க. நோட்ஸ்ல தப்பா இருந்தா என்ன மிஸ் பண்றதுன்னு கேட்டேன். அதான் ஏ மிஸ், அடிச்சா வலிக்காம இருக்கிறதுக்கு ஏதாவது மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்களா? வலி உயிர் போகுது, முதல்ல வலிக்காம இருக்கிறதுக்கு ஒரு மருந்து கண்டுபிடிக்கணும். ஆயிஷா வீடு எங்க? சார் மாடியில் இருக்குமா? அம்மா, ஆயிஷா யாரு? நான் ஆயிஷாவோட டீச்சர். அதானே எங்கேயோ பார்த்ததா இருந்ததேன்னு யோசிச்சேன். வாங்குங்க உள்ள வாங்க, உட்காருங்க. நான் இங்க பக்கத்துல தான் வந்தேன். அப்படியா? ஆயிஷா வீடு இங்க தான் சொன்னாங்க. அதான் பாத்துட்டு போ. ஏய், நல்லா இருக்கியா? என்ன பண்ணிட்டு இருக்க? ஆயிஷா அக்காவ அம்மா கடைக்கு போயிட்டு வர சொன்னாங்க. அவங்க டீச்சர் வந்திருக்காங்கல்ல, எப்படி வச்சுட்டு போ. மிஸ், டீ குடிக்கிறீங்களா? நான் நல்லா டீ கலப்பேன், ஒரு நிமிஷம். இல்ல, அதெல்லாம் வேண்டாம். ஆயிஷா ரொம்ப நல்லா படிக்கிறா, எக்காரணத்து கொண்டும் அவ படிப்பு மட்டும் நிறுத்திடாதுங்கம்மா. எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு, அவ ரொம்ப நல்ல வருவா. அவளை படிக்க வச்சு எனக்கு என்னங்க ஆகப்போது? நாளைக்கு எவனோ கட்டிக்க போறான். அவர் அனுப்புற பணம் வீட்டு செலவுக்கு பத்த மாட்டேங்குது. அப்புறம் எங்கங்க நான் அவளை படிக்க வைக்கிறது? அவ வயசுக்கு வந்துட்டானா, எவனையாவது கட்டி வச்சுட்டா அப்புறம் நாளைக்கு அவம்பாடாச்சு அவப்பாடாச்சு. வயசு பொண்ணுங்களை வீட்டுல வச்சிட்டு இருக்கிறது வயித்துல நெருப்ப கட்டிட்டு இருக்க மாதிரி இருக்குங்க. பொம்பளை பசங்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்கறத விட அடுப்படி வேலையை கத்து கொடுத்தோம்னா நாளைக்கு போற இடத்துல அதுவும் நல்லா இருக்க முடியும். அப்பப்ப வீட்டு வேலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா செய்யறா, சமைக்கிறது துணி துவைக்கிறது எல்லாம் நல்லாவே செய்யறா. பக்கத்து வீட்டுல இருக்கவங்க அப்பப்ப காசு கொடுப்பாங்க, ஏதாவது வாங்கிட்டு சொல்லி. மிச்ச காசு கூட அவங்களே வச்சுக்க சொல்லுவாங்க, அதை கூட என்கிட்ட கொடுத்துருவா. டீ போட்டிருக்கா எப்படி இருக்கோ தெரியல, நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ. இது எங்க அம்மா ஞாபகார்த்தமா வச்சிருந்தேன். இருக்கட்டும், என்ன பண்ற அங்க, என்ன பண்ணிட்டு இருக்க? டீச்சர் கூட பேசிட்டு இருக்காம பெட்டியில என்ன இருக்கோ தெரியல, தொடர்ந்து தொடர்ந்து பாத்துட்டே இருப்பா. அப்ப நான் வரேங்க, இருந்து சாப்பிட்டு போங்க. சமையல் எல்லாம் பண்ணிடுறேன், இன்னொரு சமயம் நான் வரேம்மா. அன்றைக்குதான் என் ஆயிஷாவின் இன்னொரு பக்கம் தெரிய வந்தது. என் உயிரான ஆயிஷாவுக்கு எப்படியாவது நன்றியாக எதையாவது செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தேன். மிஸ், என்ன? ஆயிஷா கெமிஸ்ட்ரி லேபுக்கு பின்னாடி இருக்கா, உங்களை வர சொன்னா மிஸ். அங்க என்ன பண்றா?
சரி நீ போ நான் வரேன். ஆயிஷா என்ன என்ன பண்றீங்க? என்னோட முதல் எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ் மிஸ். இந்த மிஸ் கேல் என் அடிங்க மிஸ். நீ யார் என்னை எவ்வளவு அடிச்சாலும் எனக்கு வலிக்காது மிஸ். மருந்து கண்டுபிடிச்சிட்டேன் மிஸ். அடிச்சா வலிக்காம இருக்க மருந்து கண்டுபிடிச்சிட்டேன் மிஸ். என்ன ஆயிஷா என்ன சொல்ற? ஆமா மிஸ் நிஜமா என்னோட ஆராய்ச்சி கடிச்ச முத வெற்றி இந்த தவளை மிஸ். நான் அந்த மருந்தை முதல்ல ஊசி மூலமா இந்த தவளைக்கு போட்டேன். 2 மணி நேரமா என்ன செஞ்சாலும் உணர்ச்சியே இல்லாம கிடக்கு. அப்புறம் அந்த மருந்து ஊசி மூலமா நானே குத்திக்கிட்டேன். எனக்கு எல்லாமே மறுத்து போச்சு. எப்படி மிஸ் ஐடியா? நைட்ரஸ் ஆக்சைடு தண்ணீரில் கலந்த கலவை. இவள்தான் நான் இழந்த ஆயிஷா. என் ஆயிஷாவின் கனவை நிறைவேற்ற தொடங்கியுள்ளேன். வயதுக்கு வந்த நாளோடு பள்ளிக்கூடத்தை விட்டு ஓடியவர்கள் எங்கேயோ ஒரு ஊரில் யாரோ ஒருவனுக்காக துவைத்து சமைத்து பிள்ளை பெற்று போடுவார்கள். ஆணின் பாலியல் பசிக்காக தன்னை விற்பவர்கள், வயல் கூலிகள், கல் சுமக்கும் பெண்கள், தன் அறிவியல் கனவுகளை நாள்தோறும் அடுப்பு நெருப்பில் போட்டுவிடும் அந்த நூற்றுக்கணக்கான ஆயிஷாக்களுக்கு இந்த புத்தகத்தை கண்ணீரோடு சமர்ப்பிக்கிறேன். ஆயிஷாவின் எத்தனையோ கேள்விகளுக்கு பதில் கண்டுபிடிக்க முடிந்த என்னால் அவள் கேட்ட ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் இன்னும் பதிலை தேடிக்கொண்டே இருக்கிறேன்.
மிஸ் கரோலின் மார்ஷல் மாதிரியோ மேரி கியூரி மாதிரியோ நம்ம நாட்டுல பேர் சொல்ற மாதிரி ஒரு பெண் கூட விஞ்ஞானியா வர முடியலையே. அது ஏன்?